என்னால் நம்ப முடியல. ஆலயங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஞ்சு தடவை முதலமைச்சர் அஞ்சு தடவையும் தன் சின்ன கட்டுக்கோப்பா நடந்து அமெரிக்கா இருந்தா கூட என்ன எண்ணங்கள் நினைவுகளும் எல்லாம் கலைஞர்கிட்டதா இருக்கு. நானும் அவரும் ரொம்ப நல்லா படம் விஜய் விஜயம் பாரு நீங்க சொல்லாமா அவர் என்ன கூப்பிடுறதுதான் ஆபத்துக்கணும். அவருக்காக தங்கப்பணம் கூட நான் கொடுத்தேன். விளாடுதேன் தங்கப்பணம் விளாடுதேன். கலைஞருடைய முறை என்னால் தாங்க முடியல. அவர் அவர் போனாருங்கிறது என்னால் நம்ப முடியல. திமுக தலைவர், இந்தியாவின் மூத்த அரசியல்வாதி, மிக பெரும் கலைஞர், அவர்களுடைய மறைவு ஈடு இணை இல்லாதது. அவரை இழந்து வாடும் அவங்க குடும்பத்திற்கும் திமுகவிற்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கிறோம். அவருடைய நாங்கள் பழகின நாட்கள் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்கள். அவர் ஒரு அப்பாவா தான் நானும் சரி கேப்டனும் சரி என்னைக்குமே நினைச்சிருந்தோம். அவருடைய தலைமையில் எங்கள் திருமணம் நடந்தது எங்கள் வாழ்நாளில் நாங்கள் என்றைக்கும் மறக்க முடியாது. நிச்சயமாக இந்த இழப்பு தமிழர்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மிகப்பெரிய பேர் இழப்பாகும். ஏன்னா 80 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் வாழ்ந்திருக்காரு. 5 முறை தமிழகத்துக்கு முதல்வராக இருந்திருக்காரு. அவர் குடும்பத்தாரோட பழகக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இந்த இழப்பு நிச்சயமாக இடையினை இல்லாதது. நாங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் எங்களுடைய எண்ணங்களும் நினைவுகளும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதுவும் கலைஞரை எங்களால் நேரில் வந்து அவர் இறுதி சடங்கில் பங்கேற்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறப்போ உண்மையிலேயே மனம் ரொம்ப வேதனையாக இருக்குது. நாங்கள் அமெரிக்கா வந்திருக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு செய்தி வரும் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கல. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம்.